Hello guys, welcome to my channel. I'm Jaicy Victoria. So, in this vlog, what are you going to talk about? This is ஒரு டைப்பான ஒரு vlog. ஒரு டைப்பான vlogனா நல்ல vlog தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசன்ட்டா ஸ்ரீயாக்காவோட ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் போயிருந்தேன் இல்லையா? சோ அந்த 5 நாளும் வந்து நான் ப்ராப்பரா vlog எடுக்கல. ஆனா நான் வந்து vlog எடுத்துறேன். ஓகேவா? எடுத்தேன் ஆனா எடுக்கல. கொஞ்சம் footages கவர் பண்ணிருந்தேன். ஆனா வந்து அத ப்ராப்பரா நான் கண்டினியூ பண்ணல. அண்ட் அதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு மொட்டை மாடியில போய் நான் ஷூட் பண்ணேன். ஷூட்னா எனக்கு நானே மேக்கப் போட்டு டாடி வந்து போட்டோஸ் எடுக்க சொன்னேன். சும்மா ஒரு மொட்டை மாடி ஷூட் மாதிரி. இது ரெண்டு சம்பவங்களையும் நீங்க வந்துட்டு இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான கண்டினியூட்டி கிடையாது. நான் வந்து ப்ராப்பரா vlog எடுக்கல. எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா ப்ராப்பரா எடுக்க முடியல. எனக்கு இதை டெலீட் பண்ணுறதுக்கு மனசு வரலையா? சரி, அப்படியே உங்களுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு போட்டுடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் லைக்கிங் டேப் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு ஆட்டோவில் தான் போயிருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போனோமா, அது வந்துட்டு வண்டியில் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் போனேன். என்னோடய ஹேர் ட்ராலி, அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் டம்மி, ஸ்டாண்டு எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு நம்மளுக்கு டெமோ அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே போய் ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ் கோட் வந்துட்டு எல்லோ. நான் என்னோடய ப்ரொஃபஷனல் கிளாஸ் போயிட்டுருந்தேன் இல்லையா, ஒரு 1.5 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எப்போவுமே எல்லோ தான் போடுவோம். அதே மாதிரி தான் அன்னைக்கும். ஸோ கிளாஸ் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஹேர் ஸ்டைலிங் திங்ஸ்லாம் கூட வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க டெமோக்கு. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஆமிலா அப்புறம் சிரிஷா எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு குட்டி ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. திரும்பவும் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளாஸ் படிக்கிற மாதிரி ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரி, பேக் டு ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு மெமரிஸாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஃபீஸ் எதுவும் பே பண்ணலை. நாங்கள் வந்துட்டு அக்காவோட ப்ரொஃபஷனல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால அக்காவே வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் யாருக்கு இந்த மாதிரி மனசு வரும் சொல்லுங்கள்? இந்த 5 டேஸ் கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபீஸ் இல்லாமல் அக்கா எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. இதனால தான் நான் வந்துட்டு அவங்களை எப்போவுமே வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பட் என்னன்னா, நம்ம எதனா சொன்னால் வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கேவலமாக வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு சில பேர் சுற்றுறாங்க. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதான் கிளாஸ் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நோட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். வீடியோஸ் எடுக்கிறத விட நோட்ஸ் எடுக்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம வந்துட்டு வீடியோஸ் எடுத்தால் அதை ஃப்யூச்சரில் வந்து எடுத்து பார்ப்போமா அப்படின்னு தெரியாது. பட் நோட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக என்ன ஸ்டெப் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே நோட்ஸ் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் வீடியோஸ் விட. ஸோ டெமோ வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி விட்டுருந்தாங்க. இது வந்துட்டு ஈவினிங் பிரேக். ஓகேவா? லஞ்ச் பிரேக்லாம் வந்துட்டு எப்பயும் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நான் வந்துட்டு கவர் பண்ண மறந்துட்டேன். ஐ மீன் கவர் பண்ண மறக்கல, கவர் பண்ணலை. ஸோ டீ பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் அக்கா க்ரீன் டீ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நான் வந்துட்டு டயட்டில் இருக்கேன் இல்லையா, அதனால. ஸோ டீ பிரேக் வந்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்துட்டு டம்மியில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம ஹியூமன் ஹேர்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணி டம்மியில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் டஃப்பாகவே இருந்துச்சு. அண்ட் டம்மி வந்து பார்த்திங்கன்னா புது டம்மி அப்படின்றதுனால க்ரிம்ப்பும் சரியாக அதில் நிற்கலை. அதனால் நானும் ஆமிலாவும் திரும்ப வந்துட்டு அதை ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ரிம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த டம்மி நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் வ்ளாகில் இதில் கூட காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ க்ரிம்ப் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்துட்டு இது தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பின்னாடி ஹம்ப் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரெய்ட்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த டேக்கு நான் வந்துட்டு எதுவும் ஃபிலிம் பண்ணல. எல்லோரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். டான்ஸ்லாம் ஆடிட்டு பயங்கரமாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. சிரிஷாவும் அக்காவும் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ அடுத்த நாளுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் டெமோவுக்கு வந்துட்டு கிரிம்பிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாடலுக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒருத்தங்களாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:00 வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க டெய்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு 10:30 வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்காவும் வந்துட்டாங்க அண்ட் ஹேர் கிரிம் பண்ணியும் முடிச்சாச்சு. அண்ட் அக்கா வந்துட்டு டெமோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்கா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ஹேரில் தான் வந்துட்டு எங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு 5 demos வந்துட்டு போச்சு சரியா. பட் நான் வந்துட்டு கவர் பண்ணல எல்லாத்தையுமே. ஸோ 5 days ஒரு ஒரு நாளைக்கும் 5 demos வந்துட்டு போச்சு. அண்ட் அதில் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எதனா ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் வந்துட்டு டெமோ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அக்கா வந்துட்டு அந்த 5 கிளாஸ் ஃபுல்லாகவுமே சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளாஸ் படிக்கிறப்போ இருந்த டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அந்த நியூ டெக்னிக்ஸை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு 1 ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் அந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணி இந்த புது டெக்னிக்ஸ் வந்துட்டு எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு எங்களுக்கு டைம் எடுத்துச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துச்சு. ஏன்னா டம்மிலையும் எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மேபி ஹியூமன் ஹேரில் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டம்மியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்துட்டு என்னென்னே அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது நான் இனிமேல் ஹேர் ஸ்டைல்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். இது வந்துட்டு கர்ட்டன் பிரெய்டுன்னு சொல்லுவாங்க. மர்மேட் பேஸ் வச்சு கர்ட்டன் பிரெய்ட்ஸ் வந்துட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல் ஹம்ப் வச்சு புல்லிங்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட ஹேர் ஸ்டைல் இப்படி தான் வந்துருந்துச்சு. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் டெய்லி வந்துட்டு அவங்கள வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துப்பாங்க அக்கா அவங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. இது வந்துட்டு சும்மா நான் என்னோட ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு நான் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஹேர் டம்மியில் இருக்க ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கிளாஸ் படிக்கிறப்போ வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த திங்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே வச்சுருந்தேன். அதை தான் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து 3rd வந்துட்டு எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 3rd நாளுக்கு வந்துட்டு நான் இந்த குர்த்தி தான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ லக்கி வந்துட்டு அங்கே உட்காந்துருந்தான் ஜாலியாக. அண்ட் நான் வந்துட்டு 5 வந்துட்டு வீட்டிலேருந்தே லஞ்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் வெளியே எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்தே தான் வந்துட்டு லஞ்ச் கொண்டு போயிருந்தேன் 5. ஸோ லஞ்ச் பேக்கில் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக கொண்டு போயாச்சு. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் தான் வந்துட்டு அக்கா டெமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய ஹேர் ஃபுல்லாக வந்துட்டு க்ரிம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லை எனக்கு வந்துட்டு டெமோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. போன உடனே தான் சடனாக சொன்னாங்க, அதனால் போன உடனே உட்காந்தாச்சு க்ரிம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் 3 வந்துட்டு நின்றுட்டு எனக்கு க்ரிம் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எனக்கு க்ரிம் பண்ணிகிட்டு இருக்கப்போ சைட் பை சைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி நாள் சொல்லி கொடுத்துருந்த ஹேர் ஸ்டைல்ஸை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அக்காவும் வந்துட்டாங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஹேர் டெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அது ஒரு நைட்மேர் மாதிரி. நாம் படித்தோம் இல்லையா ப்ரொஃபஷனல் கிளாஸ், அப்பவும் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பயங்கரமான ஒரு டஃப்பான ஹேர் ஸ்டைல். ஹோல் கிளாஸுக்குமே வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் சரியாகவே வரல. அகைன் திரும்பவும் இந்த ஹேர் ஸ்டைலோட டெமோ வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டஃப்பாக இருக்கும் இது. பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ணும்போது வந்து அந்த ப்ராப்பராக வந்துட்டு வராது. அந்த அலைன்மெண்ட் எதுவுமே ப்ராப்பராக வராது. இது வந்துட்டு எஸ் வேவ் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அக்கா அன்றைக்கி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2-3 டெமோவும் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கும் வந்து ஒரு 2 காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வேறு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அக்கா காமிச்சாங்க ரிவர்ஸ் பிரெய்டுன்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு இந்த மாதிரி பபிள் பிரெய்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ ஹேர் ஸ்டைல் டெமோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் திரும்பவும் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு வந்தாச்சு. என்னோடய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு உட்காந்துட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 7:30 போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்துட்டு சிரிஷா நம்ம வீட்டில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் அவளும் தான் வந்துட்டு ஒன்றா கிளம்பினோம். ஸோ போகிற வழியில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஸ்நாக்ஸ் எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால் சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. அங்கே போயிட்டு அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வந்துட்டு அவள் எடுத்துக்கிட்டா. எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு பர்பிள்லேருந்து கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதை வந்துட்டு உட்காந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டு படுத்து தூங்கிட்டோம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு சொல்லி. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சிரிஷாக்கு வந்துட்டு டெமோ பண்ணியிருந்தாங்க அக்கா. அன்னைக்கு வந்துட்டு பிரின்சஸ் போனி, மெஸ்ஸி பன் இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு அக்கா சொல்லி தந்திருந்தாங்க. கேர்ள்ஸும் அன்னைக்கு தான் சொல்லி தந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெமோலாம் முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு எங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. கேர்ள்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபுல்லாக என்னால் வந்துட்டு கவர் பண்ண முடியல. நாங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் ஃபைனல் டே வந்தாச்சு. ஃபைனல் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வந்துட்டு டம்மியில் வந்துட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எஸ் வேவ் வச்ச மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் பின்னாடி வந்துட்டு ரோஸ் பன் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ டம்மியில் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹேர் லாகேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அக்காவோட முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் இருக்குல்லையா, அது வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் சொல்லித்தர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால அக்கா அது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அக்கா வந்து போயிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. பிகாஸ் ஃபைனல் டே இல்லையா, சர்டிஃபிகேட்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக அக்கா டெமோலாம் முடிச்சுட்டு டக்குன்னு அவங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டாங்க. செம்ம பிரிட்டியாக இருந்தாங்க அக்கா. அவங்க மேக்கப் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அக்கா வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசினாங்க எல்லாருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துச்சு. அக்கா வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் எனிவேஸ் நம்ம வந்துட்டு ஃபீஸ் எதுவும் பே பண்ணாமல் தான் படிக்கிறோம். ஸோ அதனால் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எங்களுக்கே வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கும் வந்துட்டு அக்கா சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக அக்காவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய 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 தேங்க்யூ நான் வந்துட்டு இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நம்மளோட ஹேர் ஸ்டைல் கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2000 years later. So, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days கழிச்சு நான் வந்துட்டு இது ஃபிலிம் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு நான் மேக்கப் போட்டு கிளம்பியிருந்தேன். மாடியில் தான் வந்துட்டு சும்மா ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால் அது வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து நான் லென்ஸ் வச்சுக்க போகிறேன். இது வந்துட்டு கிரே கலர் லென்ஸ். ஸோ பிளாக் கலர் அவுட்ஃபிட் போட போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கிரே லென்ஸ் வச்சோம். அப்போனா வேறு லெவலில் இருக்கும், அதனால தான் கிரே. ஸோ ஆஃப் கேமரா போயிட்டு லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு லென்ஸ் யூஸ் பண்ணி, அதனால ஒரு மாதிரியாக பண்ணிச்சு என்னோடய கண். ஸோ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வேற ஒரு லென்ஸ் வச்சேன். அது வந்து நல்லா பயங்கர கிரேஷாக இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஓவராக பாப்டப்பாக இருந்துச்சு கண். நம்ம வந்துட்டு கொஞ்சம் சட்டிலான லுக் தான் பண்ண போகிறோம், அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பாப்டப்பான லென்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த கிரே வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆக்வா கலர்ஸ்லேருந்து ஸ்பைசி கிரே, அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் ஐமோலின் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து என்னோட 3வது டியூப்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். அண்ட் மேக்கப்புக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் ரெகுலராக. ஸோ மாய்ஸ்சரைசர் டன். நான் வந்துட்டு லிப் பாம் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டேன். லனாஜ்லேருந்து இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ப்ரைமருக்கு போவோம். அடுத்து நான் வந்துட்டு போர் ப்ரைமர் எடுத்திருக்கேன் பேக்லேருந்து. இதை வந்துட்டு என்னோடய டீ ஜோனில் எனக்கு எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் எனக்கு வந்துட்டு போர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக என்னோடய ஃபோர் ஹெட்லேயும் வந்துட்டு இருக்குது, அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். இது வந்துட்டு பிஏசி கலர் கரெக்ஷனுக்கு நான் ஆரஞ்சு கன்சீலர் பிஏசிலேருந்து எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கரெக்ஷன் டன். லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, என்னோடய ரிங் லைட் வந்துட்டு ஃபியூஸ் போயிடுச்சு மக்களே. எனக்கும் ரிங் லைட்டுக்கும் வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் ஒரு 3-4 ரிங் லைட்ஸ் வந்துட்டு வாங்கி மாற்றிருப்பேன், எல்லாமே வந்துட்டு போச்சு. இப்போ கடைசியாக வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பிரைட் பிளேஸில் இருக்கும்போது திடீர்னு புகை வர ஆரம்பிச்சிச்சு ரிங் லைட்லேருந்து. செம்மையாக பயந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒயர் வந்துட்டு ஃபியூஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அந்த ஒயரை மட்டும் மாற்றணும் அப்படின்னா ரிங் லைட் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன்ட்டு. புதுசாக வாங்குவோமா இல்லை அதை சரி பண்ணிடுவோமான்னு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரே நாய்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்துட்டு பேசாமல் வாய்ஸ் ஓவர்லேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதுக்கப்புறம். ஏன்னா எப்போ வந்துட்டு அந்த தட்டுற சவுண்டு கேட்கணும்னு தெரியல, உங்களுக்கும் வந்துட்டு காது வலிக்கும். நம்ம வந்துட்டு இப்போ வாய்ஸ் ஓவர்லேயே கண்டினியூ பண்ணுவோம்.
ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷனுக்கு நான் எஸ்டேல் ஆர்டர் அண்ட் டூ ஃபேஸ்லேருந்து நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஷேட் கொண்டு வரதுக்கு. அடுத்து கன்சீலருக்கு நான் டார்ட்லேருந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டிங் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் லாரா மர்சியரோட லூஸ் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரையாங்கிள் பஃப் வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஐஷேடோ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஐஷேடோக்கு வந்துட்டு நான் ஹூடா பியூட்டி பேலட்டில் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஐப்ரோஸ்க்கு நான் அனஸ்தாசியாவோட ப்ரோ பொமேடு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பையும் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். காம்பேக்ட் பவுடருக்கு மேக்லேருந்து நான் NC45 ஷேட் வந்துட்டு யூஸ் பண்ணேன். காஜலுக்கு எப்பயும் போல் நான் ஃபேஸஸ் கனடா காஜல் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஜல் இது, உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து கான்டோருக்கு நான் 4x52 பேலட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் நல்லா ஸ்கல்ப்டாக தேவையோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஷுக்கும் அகேன் 4x52 பேலட் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஹைலைட்டருக்கு மேக்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் லிப்ஸ்டிக்கும் 4x52 பேலட்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய மேக்கப் லுக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மேக்கப் வந்து டன், இப்படி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரிங் லைட்டே இல்லாமல் நான் வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கேன். ஃபுல் ஃபேஸ் மேக்கப் ரிங் லைட் இல்லாமல் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு மாதிரியானா கண்ணு தெரியல லைட்டாக. ரிங் லைட்டோட மெயின் பர்பஸே வந்துட்டு கொஞ்சம் கிளியராக எல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ரிங் லைட் இல்லாமல் எனக்கு வந்துட்டு கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரிஞ்சுது. ஸோ எனிவேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாடிக்கு போக வேண்டியது தான். இப்போ டைம் என்ன தெரியுமா, அது 2:00. பயங்கரமாக வெயில் கொளுத்திட்டு இருக்கோம். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சன் கிஸ்டு ஃபோட்டோவாக எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்புவோம். என் ஃபோனு என் இஷ்டம் இல்லையே. நீ எதோ சம்பவம் என்ன, எதுக்கு எடுக்கிறேன் ப்ளாக்? நான் நல்லாவே இல்லையே. ஆமாம் டேடி, என்ன பண்ணுறது? ஊழல். என்ன ஊழல்? நீங்கள் முதல்ல எங்கள் டேடி என் தம்பியோட சட்டையை போட்டிருக்கிறாரு. இது டேடியோட சட்டையே கிடையாது, இது என் தம்பியோட சட்டை. நீங்கள் ஏன் அதை திருடிருக்கீங்க? நீங்கள் ஏன் அப்புவோட சட்டையை திருடிருக்கீங்க? அதெல்லாம் நான் கேட்கல. நீங்கள் ஏன் திருடி போட்டிருக்கீங்க? நீங்கள் ஏன் அவன் ட்ரெஸ்ஸை திருடி போட்டிருக்கீங்கன்றது தான் என் கேள்வி. எதுக்கு நான் பதில் சொல்கிறாரா பாருங்கள். மாதிரிக்கு போய் அழகழகழகழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிறேன். அழகழகாக நான் எடுத்து தருவேன். பயங்கர வெயிலா இருந்துச்சா, சோ அதனால மேக்ஸிமம் நிறைய போட்டோஸ் வந்து ப்ளீச் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ப்ராப்பரான போட்டோஸே கிடைக்கல. சோ அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஏதோ கொஞ்சம் போட்டோஸ் வந்து எடுத்துட்டோம். நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டோஸ் அட்டாச் பண்றேன் லாஸ்டா. அண்ட் இதோட இந்த விளாகை நான் வந்துட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாட்ச் இந்த விளாக் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரியா, நம்ம வந்துட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.